அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 2 ராஜாக்கள் 3:3 வாசித்து தியானிக்க போகிறோம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18 வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய ரோபேயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். தியானம். பயந்து அல்ல, துணிந்து கர்த்தரை பிரியப்படுத்தும் தீர்மானங்களை எடுப்போம். யோராம் ஆகாப் ராஜாவின் 2வது மகன். ஆகாப் ராஜாவின் முதல் மகனான அகசியா இஸ்ரவேலின் மீது ராஜாவாக இருந்து மரித்து போனான். அவனிடத்தில் ராஜாவாக அவனுக்கு வேறு பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவனது தம்பி யோராம் இஸ்ரவேலின் மீது ராஜாவானான். யோராமின் இடத்தில் சில மாற்றங்களை நாம் காணலாம். அவன் பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். ஆனால் யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்கவில்லை, அதில் சிக்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. முன்பு இருந்த இஸ்ரவேல் தேசம் யூதா நாடு, இஸ்ரவேல் நாடு என்று 2 நாடுகளாக பிரிந்தது. இந்த இஸ்ரவேல் நாட்டின் முதல் ராஜாவாக யெரொபெயாம் இருந்தார். அவன் தன் நாட்டு ஜனங்கள் தேவனை வழிபடும்படி எருசலேமுக்கு செல்ல வேண்டுமென்றால் அவர்கள் யூதா நாட்டிற்குள் செல்ல வேண்டும். அதை தடை செய்யும்படிக்கு யெரொபெயாம் தானிலும் பெத்தேலிலும் 2 கன்றுக்குட்டிகளை செய்து வைத்து, இதுதான் உங்களை எகிப்தில் இருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லிவிட்டான். இதன் விளைவாக ஜனங்கள் அந்த கன்றுக்குட்டிகளை வழிபடவும் அவைகள் முன் தூபம் காட்டவும் துவங்கினர். இந்த தவறை அவன் செய்ததன் நோக்கம் மக்கள் மறுபடியும் எருசலேமுக்கு தேவனை வழிபட செல்வார்கள் என்றால் அவர்கள் மனம் யூதாவின் ராஜாவிடமாக திரும்பிவிடக்கூடும். பின் தன்னை அவர்கள் கொன்று யூதாவின் ராஜாவை தங்கள் மீது ராஜாவாக்கிக் கொள்வார்கள் என்கிற பயமே. இப்பொழுது யோராமும் அதே தவறை செய்கிறார். தன்னுடைய ஜனங்களை யூதாவில் உள்ள எருசலேமிற்கு கர்த்தரை வழிபடும்படி அவர்களை அனுப்ப அவனுக்கும் தயக்கமாயிருந்தது. அவன் யெரொபெயாமின் பாவங்களில் சிக்கி கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அடிப்படையில் தன் பதவி போய்விடுமோ, தன் ராஜ்யபாரம் போய்விடுமோ, தன் ஜனங்கள் தன்னை நிராகரித்து சென்று விடுவார்களோ என்கிற பயத்தில் யோராம் சிக்கி கொண்டு இருந்தான். இன்றும் இப்படிப்பட்ட பயம் மனிதர்களிடத்தில் உண்டு. இந்த பயம் நம்மில் அநேகரை பாவத்தில் சிக்கிக் கொள்ளும்படி செய்திருக்கிறது. இந்த பயத்தில் இருந்து விடுதலை பெற்றால் நாம் சரியான காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய தைரியமாக முன்வர முடியும். நான் ஒன்றை உத்தரவாதமாக சொல்ல முடியும், நாம் தேவனுக்கென்று சில காரியங்களை தைரியமாக செய்ய முன்வரும் பொழுது நம்முடைய பதவிக்கு அது ஆபத்து போல தோன்றலாம், அல்லது நம்மை விட்டு மனிதர்கள் பின்வாங்கி செல்வது போல தெரியலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட்டு விடவே மாட்டார். நாம் மனிதருக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வதை, அவருக்கு சித்தமான காரியங்களை செய்வதை ஒரு நாளும் நிறுத்திவிட வேண்டாம். இப்படிப்பட்ட பயத்தில் ஒருவேளை நீங்களும் இருப்பீர்கள் என்றால் அதனால் சில காரியங்களில் தைரியமாக உங்களால் சரியான தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கும் என்றால் இன்று அந்த பயத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்து விடுங்கள். நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தும் தீர்மானங்களை தைரியமாய் எடுங்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்படவே விடமாட்டார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் மனிதர்களை நினைத்து பயந்து உமக்கு பிரியமில்லாத காரியங்களை, உம்மை விசனப்படுத்தும் காரியங்களை செய்து கொண்டு இருப்போம் என்றால் இன்று அந்த பயங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் அப்பா. நாங்கள் உமக்கென்று உண்மையாக நடக்க, உமக்கு பிரியமானதை மட்டுமே துணிந்து செய்ய எங்களுக்கு தெளிந்த புத்தியை தாரும் தகப்பனே.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உம் வேதமே ஜீவன் உம் வா